இந்த பைரசி விஷயத்துக்காக நான் ஒருத்தன்தான் மறுபடி குரல் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், 24 திரைப்படத்தோட விசிடி வந்துருச்சு, எங்கே எடுத்தாங்கன்னு கூட தெரியும், ஆனால் யாருமே ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. ஆனால் மருது திரைப்படம் மே 20 ரிலீஸ் ஆகுது, எங்கிட்டயோ மறுபடி ரேப்பர் ரெடி ஆகிட்ருக்கு, எங்கிட்டயோ வந்து சிடி ரெடி ஆகிட்ருக்கு, ரெடி ஆகிட்டாங்க அந்த கும்பல். மே 19 நான் எனக்கு பிடிச்ச நண்பர்கள், என் ரசிகர்கள் நான் சொல்ல மாட்டேன், என்னோட நண்பர்களோட நான் இறங்க போகிறேன். இந்த வாட்டி நான் விட மாட்டேன். தயாரிப்பாளர் சங்கமாக இருக்கட்டும், இயக்குனர் சங்கமாக இருக்கட்டும், நடிகர் சங்கமாக இருக்கட்டும், நான் ஒத்த காலில் நின்று இந்த வாட்டி இந்த சிடி மட்டும் நான் பிடிச்சேன்னா, மருது சிடி மட்டும் நான் பிடிச்சேன்னா, அந்த சிடியை வச்சுக்கிட்டு எந்த தியேட்டரில் கண்டுபிடிச்சாங்க நான் கண்டுபிடிச்சி நான் ப்ரொடியூசர் கவுன்சிலில் வைக்க போகிறேன். நடவடிக்கை எடுக்கலைன்னா அதுக்கப்புறம் நான் மறுபடியும் உங்களை சந்தித்து என்னோட முடிவு என்னன்னு நான் தெரிவிக்க போகிறேன். ஏன்னா போர் அடிச்சு போச்சு. நான் சினிமா வளரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீட்டில் உட்காந்து சொன்னால் வேலைக்கே வருது. நம்ம வெளில வரணும், பரவாயில்ல, அழுக்கான சட்டை அழுக்கானான்னு சண்டைனா சட்டை கிளியே தான் செய்யும். அதுக்காக வந்து நம்ம வந்து பின் நோக்கி இருக்க முடியாது. வி ஆல் ஹாவ் டு பி யுனைடெட் அண்ட் மூவ் ஃபார்வர்ட் டு கில் பைரசி. ஐ ரிக்வெஸ்ட் அகெயின், ஒரு பொதுச் செயலாளராக நான் கேட்கல, ஒரு நடிகனாக நான் கேட்குறேன். பாதிப்பு என்ன, என்னோட சக நடிகர்கள் சக நடிகைகளோட திரைப்படங்களோட எவ்வளோ லாஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியும் இந்த திருட்டு விசிடினால. ஸோ பேஸ்ட் ஆன் தட், ஏன் படம்ன்றதுக்காக இல்லை, பேஸ்ட் ஆன் தட் ஐ எம் கோயிங் டு டேக் அ வெரி வெரி ஸ்ட்ராங் ஸ்டாண்ட். அது என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் ஒரு கை பாத்திர போகிறேன் இந்த வாட்டி.